கர்த்தர் நல்லவர். இந்த காலையில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயின் புஸ்தகம் 13:4 4 பின்பகுதி. ஏசாயா 13:4 பின்பகுதி நான் வாசிக்கிறேன். வேதம் இருந்தால் என்னோடு சேர்ந்து பார்க்க அன்ப கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து, இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல, படித்தாலும் அது எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். என்னோடு சேர்ந்து ஏசாயா 13:4 கடைசி வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் சத்தமா யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். அவருடைய சரியான தமிழாக்கம் என்னவென்றால், சேனையின் கர்த்தர் யுத்தத்தின் தளபதியாயிருந்து என் யுத்தத்தினுடைய எல்லா இலக்கங்களையும் அவர் பார்க்கிறார். சொல்லுங்க இன்னொரு முறை, சேனைகளின் கர்த்தர். ஆங்கிலத்தில் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என் வாழ்க்கையின் யுத்தங்களை நடத்துகிற கர்த்தர். யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். வாழ்க்கையிலே யுத்தங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய தகுதிக்கேற்ப, அவனுடைய முதிர்ச்சிக்கேற்ப, அனுபவங்களுக்கேற்ப யுத்தங்கள் உண்டு. யுத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. உள்ளான யுத்தம், வெளியான யுத்தம், காணப்படுகிற யுத்தம், காணக்கூடாத யுத்தம், சொல்லக்கூடிய யுத்தம், சொல்ல முடியாத யுத்தம். ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லா யுத்தங்களையும் அவர் பார்க்கிற கர்த்தர். சொல்லுங்க, யுத்தங்களை அதனுடைய தொகைகளை பார்க்கிற கர்த்தர். God will take care of all your war. உன்னுடைய எல்லா யுத்தங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய எல்லா யுத்தங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எப்படிப்பட்ட யுத்தம்? 4 திரளான ஜனங்களின் சத்தம், அடுத்து இறைச்சல், அடுத்து அமளிகள். திரும்ப படிக்கிறேன், ஜனங்களின் சத்தம், கூட்டத்தின் இறைச்சல், ஜாதிகளுடைய அமளி. புரிய நினைக்கிறேன், இந்த உலகத்தில் கேட்கப்படுகிற பலதமான சத்த, ஜனங்களின் சத்தம், வியாதி, வறுமை, இல்லாமை, பாடுகள், ஏமாற்றங்கள், அடுத்து இறைச்சல். ஒவ்வொரு நாளும் நம்மை தாக்குகிற பல சக்திகள், நம்மை இலக்கரிக்க பண்ணுகிற வார்த்தைகள், நம்மை சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகள், நம்ம அதைரியப்படுத்துகிற சம்பவங்கள். நீ வாழ்வே இல்லை, நீ வாழவே முடியாது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இதுதான் வாழ்க்கை, காலம் ஃபுல்லாக இதான் உன் தலையெழுத்து. அன்பானவர்களை, வேதம் சொல்கிறது, சொல்லுங்க, அமளிகள், இறைச்சல்கள், சத்தங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இவை எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லி எல்லாவற்றையும் நான் அடி சொல்கிறார். நான் கேட்கிற கர்த்தர், 4 நான் பார்க்கிற கர்த்தர். ஆமீன். I have heard and I have seen. நான் கேட்கிற கர்த்தர் மட்டுமல்ல, அதை பார்க்கிற கர்த்தர். பார்த்து என்ன செய்வாராம், என்ன செய்வாராம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுகிறது. 20 கடைசி வார்த்தை, இனி ஒருபோதும், என்ன சொல்லுங்க, சத்தமா, இனி ஒருபோதும் அமளியும் சத்தமும் இறைச்சலும் உன் வாழ்க்கையில் கேட்கப்படாது. அமேன் சொல்லுவீங்களா? 14:3 சொல்லுங்க எல்லாம் என்னோட சேர்ந்து, கர்த்தர் என் துக்கத்தையும் என் தத்தளிப்பையும் என் அடிமைத்தனத்தையும் என் கடினத்தையும் நீக்கி இளைப்பார பண்ணுகிற ஒரு காலம். எல்லா கரங்களும் சொல்லுங்க, இந்த மாதத்தில் என் துக்கத்தை மாற்றி, என் தத்தளிப்பை மாற்றி, என் அடிமைத்தனத்தை மாற்றி, என் கடினமான வாழ்க்கையை மாற்றி, என்னை இளைப்பார பண்ணுகிற கர்த்தர். திரையில் பாருங்க, சொல்லுங்க, துக்கத்திலிருந்து இளைப்பாறுதல், மன அழுத்தத்திலிருந்து இளைப்பாறுதல், போராட்டத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இளைப்பாறுதல். அமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை ஜனவரி மாதம் முழுவதும் அமளி, இறைச்சல், சத்தம், தோல்வியின் சத்தம், வியாதியின் சத்தம், வெறுமையின் சத்தம், கண்ணீரின் சத்தம் நான் கேட்டேன்.
என கேட்கப்பட்டது. பின்னால் சொல்வேலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் ரெஸ்கியூ. சொல்லுங்க, நீக்கி துக்கத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து. இவ்வளோ பெரிய பணக்காரங்க, ரொம்ப பாப்புலர், புரிஞ்சு, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனால் சின்ன மன அழுத்தம் அவர்களை தற்கொலைக்கு நேராக நடத்துகிறது. இவ்வளோ பெரிய மில்லினியர், மிகப்பெரிய செல்வந்தர்கள் மன அழுத்தத்தினாலே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ மன அழுத்தம், ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீக்கி. சொல்லுங்க, சொல்லுங்க, 14:3 சொல்லுங்க, என் கர்த்தர் என் துக்கத்தையும் என் தத்தளிப்பையும் நான் என்னை அடிமையாக்கி இருக்கிற கடினங்களையும். தமிழ் புரியுதா? ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, அதாவது பாட முடியவில்லை, கைத்தட்ட முடியல, நிற்க முடியல. தேவன் சொல்லுகிறார், எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிறோ அவை எல்லாவற்றையும் உன்னை நீக்கி விடுதலையாக்குகிறேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, உன்னை இளைப்பார பண்ணுவேன். என்ன பாருங்க, உன்னை எதெல்லாம் ஒடுக்கினதோ அதெல்லாம் ஒழிந்து போகும். 4 எதெல்லாம் உன்னை ஒடுக்கினதோ. 2 சொல்லுகிறார், ஒழிந்து போயிற்று. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னை எதெல்லாம் ஒடுக்குகிறதோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில போராடுகிறதோ, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என்னை எதெல்லாம் என்னை ஒடுக்கி, தட் மீன்ஸ் ஜெபிக்க முடியாம, வாழ முடியாம, சரி ஆரோக்கியம் இல்லாம, நிமிர முடியாம, என் துக்கம், என் வேதனை, என் ஏமாற்றம், என் கண்ணீர், என்னுடைய சலிப்பு, விரக்தி. அவனை சொல்கிறார், அவை எல்லாவற்றையும் இப்படி படிக்கிறீங்க, எது உன்னை ஒடுக்கினதோ அது ஒழிந்து போகும். என்ன சொல்லுங்க, 14:5 சொல்லுங்க, ஒடுக்கினது ஒடுக்கினவன் ஒழிந்து போவான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை யாரெல்லாம் வார்த்தையால், செயலால், சிந்தையால், புரியுங்களா, மறைமுகமாக, நேரடியாக யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். சொல்லுங்க, அவர்களை ஒழிய பண்ணுவார், என்னை நிலைநிறுத்த பண்ணுவார். கரங்களை உயர்த்தி, என்னை, 7 கடைசி வார்த்தை, என்னை கம்பீரமாய் முழங்க பண்ணுவார். கரங்களை தட்டி நில்லாமேன்னு சொல்லலாமே. இது உண்மையா இருந்தால், அம்மா காது கேக்குதா? ஊமையா? ரைட். தமிழ் புரியல, சொல்லுங்க, அவர்களை ஒடுக்குவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னை கம்பீரமாய் முழங்க பண்ணுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அந்த சத்தம் தான் கேட்குதா? எனக்கு கூட நேற்று ராத்திரி கேட்டுச்சு என் காதில், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் சத்தம்லாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களை யாரெல்லாம் ஒடுக்குகிறார்களோ, வார்த்தையால், சிந்தையால், பார்வையால், செயலால், மறைமுகமாக, நேரடியாக யாரெல்லாம் உங்களுடைய அபிஷேகத்தை ஒடுக்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒடுக்க பண்ணுவார். வேதம் சொல்கிறது, அவர் ஒழிந்து போனார்கள், இல்லை இருக்குதுங்களா, அவர்கள் 2 சொல்றாரு, ஒழிந்து போனார்கள், ஒழிந்து போயிற்று. இல்லை சொல்லுங்க, இனி ஒருபோதும், சத்தமா சொல்லுங்க, இனி ஒருபோதும், 13:20 இனி ஒருபோதும், வாய்களை திறந்து சொல்லுங்க, நோ மோர் சாரோஸ், நோ மோர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், நோ மோர் ஸ்ட்ரகிள்ஸ், நோ மோர் பாண்டேஜ். எல்லாம் திரையை பாருங்க, திரையை பாருங்கள். சத்தமா, ஆங்கிலம் புரிந்தவர்கள், ஆங்கிலம் படித்தவர்கள் சொல்லுங்க, நோ மோர் சாரோ, நோ மோர் அழுத்தங்கள் இல்லை, நோ மோர், நோ மோர் பாண்டேஜ். நம்புறீங்களா? எல்லாம் வேத்த கையில் எடுங்க. சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் கேட்கிற கர்த்தர், பார்க்கிற கர்த்தர், பதிலளிக்கிற கர்த்தர், காரியங்களை செயல்படுத்துகிற கர்த்தர். எவ்ரி மேன் ஹஸ் திஸ், எல்லாருக்கும் உண்டு. இன் இங்கிலீஷ் சொல்லுங்க, நோ மோர் சத்தமா, தமிழ் மோர் அல்ல, இங்கிலீஷ் மோர் சொல்லுங்க, நோ மோர். நம்புறீங்களா? என்ன மாசம் மாசம் நீங்க சொல்றீங்க பாஸ்டர்? இல்லை, அவர் கேட்கிறார், உன் இறைச்சலை கேட்கிறார், உன் அமளியை கேட்கிறார், உன் சத்தத்தை கேட்கிறார், உன் புலம்பலை கேட்கிறார், உன்னுடைய உன்னுடைய ராக்காலத்தில் நீ விடுகிற கண்ணீருடைய அந்த சத்தம் அவர் கேட்குது. கடலின் ஓசையை விட உன் கண்ணீருக்கு ரொம்ப சப்தம் உண்டு. சொல்ல, கேட்கிறார், பார்க்கிறார்,
சொல்லுங்க ஃப்ரீ ஃப்ரம் என்னங்க சொல்லுங்க சாரோ. பார்த்தா தெரியாது, பட்டுப்போட்டு கட்டியிருப்பாங்க, காரில் வருவாங்க. தேர் சோ மெனி சாரோஸ். அது இல்லாத மனிதர்கள் இல்லை, அழுத்தங்கள். உயர்ந்த பதவி இருப்பாங்க, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, ஆனால் அழுத்தம் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பாடுகள் ஒவ்வொரு நாளுமே, அலுவலகத்தில், குடும்பத்தில், உறவுகளில், மனித வாழ்க்கையில், எல்லாவற்றிலையும், பொருளாதாரத்தில். ஆண்டு சொல்கிறார், சொல்லுங்க இழைப்பு, சொல்லுங்க நீக்கி, 14:3 சொல்லுங்க நீக்கி, 14:3 ஆசனத்தில் 4 வரி சொல்லுங்க நீக்கி. ஆமீன் சொல்லுவீங்களா, சத்தமாக சொல்லுவீங்களா? தற்காலிகமாய் அல்ல, நிரந்தரமாகவே. ஆமீன். இட் இஸ் நாட் எ சொல்யூஷன், இட் இஸ் எ ரெமடி. எத்தனை வித்தியாசம் புரியுது? நிவாரணம் அல்ல, அது தீர்வு. எல்லாம் கரங்களை உயர்த்தி. மனுஷங்கிட்ட போனால் நிவாரணம் கிடைக்கும், ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தால் தீர்வு கிடைக்கும். மனுஷங்கிட்ட போனால் அந்த நேரத்துக்கு எதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, ஆனால் தேவன் தான் என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்கள் நீக்கி, என்னை இளைப்பார பண்ணுவார், என்னை யார் ஒடுக்கினார்களோ அவர்களை ஒழிந்து போக பண்ணுவார். அது ஒழியின் ஆசை இல்லை, ஆனால் என்னை இளைப்பார பண்ணி அவனுக்கு. பாருங்கள், முதல்ல எங்கிட்ட தான் வேலை செய்கிறார், அப்புறம் தான் அவங்ககிட்ட போகிறாரு. தமிழ் புரியவில்லை. என்ன ஏன் தெரியுமா? அவருக்கு என்மேல் அக்கறை. நான் தான் அவருக்கு முக்கியம், அவர் ரெண்டாவது தான். சொல்லுங்கள் வாயை திறந்து, நான் தான் அவருக்கு முக்கியம். என்ன? நான் உடைந்தால் அவர் உடைந்து போவார், நான் அழுதால் அவர் மனசை தாங்காது. புரியவே மாட்டேங்குது. நீ அழுதா அவர் மனசு தாங்காது. என்னடி பார்க்குறீங்களா? உன்னை சிரிக்க வைத்து அதில் ரசிக்கிற கர்த்தர். அவனை ரெண்டாவது டீல் பண்ணுவார். முதல்ல என்னை உருவாக்கி அவனை உடைப்பார். அவனை உடைச்சி என்ன உருவாக்குறதில்ல. ஏன் தெரியுமா? ஐ ஆம் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஹிம். அவனை விட நான் முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உலகத்துக்கு உங்கள் உழைப்பு தேவை, உங்கள் பணம் தேவை, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தான் தேவை. உங்கள் பிள்ளைகளுக்கு உழைப்பு தேவை. என்ன புரியுதா? ராத்திரில் அவங்க தூங்குவாங்க, நீங்கள் தாலாட்டு பாட்டு பாடணும். புரியவே இல்லை. அவங்க தூங்குவாங்க, நீங்கள் தாலாட்டு பாட்டு பாடணும். உங்களுடைய உழைப்பு தேவை, உறவுகளுக்கு உங்கள் பணம் தேவை, ஆனால் பரலோக தேவனுக்கு நீங்கள் தான் தேவை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த புதிய மாதத்தில் தேவன் அப்படியே செய்வார். 13:3 கூட சொல்கிறாரு, உன்னை நான் கழியூற பண்ணுவேன். 13:3 கடைசி வார்த்தை, உன்னை நான் எவைகளுக்கு மத்தியில்? இறைச்சலுக்கு மத்தியில், அமளிக்கு மத்தியில், சத்தத்துக்கு மத்தியில், உன் வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிற இவைகளுக்கு மத்தியில், ஐ வில் மேக் யூ ரிஜாய்ஸ். சொல்லுங்கள் தமிழில் என்ன போடுறது? என்னை அவர் கரங்களை உயர்த்தி. என் இங்கிலீஷ், they will be rejoice. எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஐயா நீங்கள் சிலையா மனுஷனான்னு தெரியல எனக்கு. சொல்லுங்கள் என்ன அவர் கழிகூற பண்ணுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் கழிகூற, பாருங்கள், என்னை கழிகூற பண்ணுவதற்கு பணம் தேவை. புரியுதா இல்லையா? ஆனால் தேவனை கழிகூறுவதற்கு பணமே தேவையில்லை, அவருடைய வார்த்தையே போதும். என்னை கழிகூற பண்ண வேண்டுமானால் ஒவ்வொருத்தரையும் கழிகூற பண்ணுவதற்கு ஒரு உபகரணம் தேவை. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் கழிகூற பண்ணுவதற்கு, எங்கள் பசங்க சின்ன பசங்க, சின்ன பையனுக்கு, சின்ன பையனுக்கு லாலிபாப் கொடுத்தா கழி கொடுத்துருவான். இப்போ உங்களுக்கு லாலிபாப் கொடுத்தா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து உனக்கு கழிகூற பண்ணுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னை கழிகூற பண்ணுவது இதுவரைக்கும் இந்த 50 தான், நான் எதுனாலும் கழி கூர்ந்ததே இல்லை இதுவரையும். அது கழிகூறவும் பண்ணாது. ஆராய்ச்சி பண்றீங்களா? சொல்லுங்க, என்னை கழிவுற பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். உறவுகள் வரும், உறவுகள் போகும். பணம் வரும், பணம் போயிடும். ஆனா நிரந்தரமான கழிவுறது கர்த்தர் தான்.